டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைன் படைக்கு நேற்று அமெரிக்கா 750 மில்லியன் டாலர்களை ஒதுக்கியிருக்கின்றது ஹைமாஸ் என்கின்ற ஏவுகணைகளை அதிகமாக ஏவுவதற்காக. அதேபோல சவுதி அரேபியா 3 பில்லியன் குரோனர்களை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் உக்ரைன் முழுவதும் விழுந்த காரணத்தினால் சவுதியில் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ரஷ்ய அதிபருடன் பேசிய சவுதி இப்பொழுது திசை திரும்பியிருக்கின்றது. இது போரில் ஒரு புதிய மாற்றமாக இருக்கின்றது. உக்ரைன் படைகள் கார்சன் பகுதியில் நிதானமாக முன்னேறிக் கொண்டிருப்பதாக டென்மார்க்கினுடைய படைத்துறை அகாடமி ஆய்வாளர் ஆனஸ்புக் நீல்சன் அவர்களினுடைய கருத்து வெளியாகியிருக்கின்றது. கார்சனை தனி நாடாக அறிவித்து அங்கு ஒரு தனி நிர்வாகம் என்று கூறிவிட்டு இப்பொழுது கார்சன் என்கின்ற பகுதியை இழந்து விடுவாராக இருந்தால் ரஷ்ய அதிபருக்கு அதைவிட பெரிய அவமானம் எதுவுமே கிடையாது. ஆனால் உக்ரைனிய படைகள் ஆழ ஊடுருவி சென்றுவிட்டன என்று அவர் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு சென்ற காரணத்தினால் தான் அங்கிருக்கும் மக்களை இடம் மாற்ற வேண்டும் என்றும், அவர்களை கொண்டு செல்வதற்கு பேருந்து வண்டிகளை அனுப்புங்கள் என்றும் கார்சனினுடைய மேயர் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு அறிவித்தது எதற்காக? அங்குள்ள மக்கள் உக்ரைனிய மக்கள் தானே. அவர்களை எதற்காக ரஷ்யாவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு உக்ரைன் தரும் விளக்கம், அவர்கள் அழைத்து செல்ல போவது மக்களை அல்ல, மக்களின் மீது அவர்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது, அவர்களோடு சேர்ந்து வேலை செய்த உக்ரைனியர்கள் அவர்களுக்கு உக்ரைனை காட்டிக் கொடுத்த துரோகிகள் ஆகியோர் அங்கிருந்தால் ஆபத்து என்று அவர்களைத்தான் பேருந்து வண்டிகளில் ஏற்றி செல்கின்றார்களே அல்லாமல் மக்களை அல்ல என்று உக்ரைன் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றது. சமகாலத்தில் தனி மாநிலமாக பிரகடனம் செய்யப்பட்ட லுக்கன்ஸினுடைய முன்னணி அரங்கத்திலும் உக்ரைனினுடைய தாக்குதல்கள் மோசமடைந்திருக்கின்றன. கிழக்கு வடகிழக்கு பகுதிகளில் தாக்குதல்களை அவர்கள் மிக வேகமாக முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். கார்சனில் பெரும் நிலப்பரப்பு இப்பொழுது உக்ரைனின் கைவசம் வந்துவிட்டது. கார்சன் விழுமாக இருந்தால் அதை ரஷ்யாவினால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்றும் ஆனஸ்புக் நீல்சன் குறிப்பிடுகின்றார். பேருந்து வண்டிகளில் அள்ளி செல்லப்பட்டுக் கொண்டு இருப்பவர்கள் ரஷ்ய படைகள் அல்ல. ரஷ்ய படைகள் பெருந்தொகையாக இப்பொழுது கார்சனில் நிற்கின்றார்கள். உக்ரைன் இவ்வாறாக முன்னேறி செல்லுமாக இருந்தால், இதில் தளராமல் இருக்குமாக இருந்தால் கார்சனை உக்ரைன் கைப்பற்றிவிடும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஒரு பெரிய மாநிலம் விழுமாக இருந்தால் கருங்கடலுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெரு மாநிலம் இப்பகுதியிலிருந்து சோளம் தானியங்கள் ஏற்றுமதியை தான் இனி அனுமதிக்க போவதில்லை என்று ரஷ்ய அதிபர் கூறியிருக்கும் வேளை அவருடைய அனுமதியே தேவையில்லை என்று இப்பிராந்தியத்தை கைப்பற்றி விடுவார்களாக இருந்தால் ஏற்றுமதி சீராக வருவதற்கான வழி பிறக்குமா என்பது இந்த வெற்றியின் பின்னரே முடிவாக வேண்டி இருக்கின்றது. ஆனாலும் கூட உக்ரைனியர்கள் முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதேவேளை ரஷ்ய அதிபருக்கு கார்சனை காப்பது மிகவும் கடினம் என்று கூறுகின்றார். சாதாரண நிலப்பரப்பு அல்ல, மிக பிரமாண்டமான ஒரு நிலப்பரப்பாக இருக்கின்றது. அதை ரஷ்ய படைகளை வைத்து காப்பாற்ற முடியாது. சகாரா பாலைவனத்தில் இறங்கி நின்று அதை காப்பாற்றியது போன்ற ஒரு வேலை என்பது இதனுடைய எளிமை விளக்கமாகும். ஆனால் வெற்றி கிடைக்கின்றது என்பதற்காக உக்ரைன் அவசரப்பட்டு வேகமாக நகரக்கூடாது என்கின்றார். சிங்கத்தை வென்ற தேனி கடைசியாக சிலந்தி வலையில் மாட்டிக்கொண்டது போல மாட்டிக்கொள்ளக் கூடாது. ஆகவே நிதானமாக முன்னேற வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னரும் சில நாட்கள் எடுத்து நிதானமாக சிந்தித்து அதன் பின்னர் படிப்படியாக முன்னேற வேண்டுமே அல்லாமல் விரைவாக சென்றுவிட்டால் சுற்றி வளைப்பிற்கு உள்ளாக நேரிடும் அவ்வளவு பிரம்மாண்டமான நிலப்பரப்பு. அதைவிட லுக்கன்ஸ் பகுதியில் சண்டை மிகவும் கடினமாக இருக்கும். ஏனென்றால் கடும் குளிர் கூடிய பகுதியாக லுக்கன்ஸ் இருக்கின்றது. அந்த குளிருக்குள் இப்பொழுது மனிதன் குளிராடைகளை அணிந்தபடி சும்மா நிற்பதே கடினமானது. கடும் போரை நடத்துவது மிக மிக கடினமானதாக இருக்கும் என்பதனால் பலத்த நிதானம் வேண்டும் இந்த காலத்தில் என்று கூறுகின்றார். பகுதியில் ரஷ்யா உறுதியாகத்தான் நிலை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றார். அதேவேளை கசகஸ்தான் தலைநகர் அண்டனாவில் பேசிய ரஷ்ய அதிபர், வீணாக நேட்டோ இதற்குள் மூக்கை நுழைக்க வேண்டாம், ரஷ்யா தாங்காது, இது உலக பெரும் பிரச்சனையாக மாறிவிடும்
என்றாலும் தேவையில்லாமல் இதற்கு அடி போட வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு அவர் நேட்டோ நாடுகளுக்கு எச்சரிக்கை விட சவுதி அரேபியாவினுடைய 3 பில்லியன் குரோனர்கள் உக்ரைனுக்கு போயிருப்பது அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம். அமெரிக்கா திடீரென நேற்று 725 மில்லியன் டாலர்களை வழங்குகின்றேன் என்று கூறியிருப்பது மேலும் பெரும் பிரச்சனையாக ஏற்பட்டிருக்கலாம். 5.55 பில்லியன் குரோனர்கள் உக்ரைனுக்கு திடீரென கொட்டுப்பட்டு இருக்கின்றது. அதைவிட அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் ஈலன் மூஸ் சேட்டலைட் இன்டர்நெட்டை உக்ரைனுக்கு இலவசமாக வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் புதிதாக வருகின்ற ரஷ்யாவினுடைய படைகளுக்கு சரியான உடைகள் கூட இந்த குளிர்காலத்தில் இல்லை என்றும் பாதுகாப்பு அங்கிகளை கூட மிக மலினமான முறையில் வழங்கியிருக்கின்றார்கள் என்பதனால் சண்டைக்கு வருகின்ற தொண்டர்கள் 5000 கரோன் செலவில் தாமே பாதுகாப்பு வங்கிகளை வாங்கி அணிந்துதான் சண்டைக்கு வருகின்றார்களே அல்லாமல் அவர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு தாங்களே முதலிட வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போரில் வெற்றி பெற்றால் என்ன, தோல்வி அடைந்தால் என்ன, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் தாங்கள் உயிரிழக்காமல் இருந்தால் சரி என்பதுதான் அவர்களினுடைய வரவாக இருக்கின்றது. அடுத்த வாரம் 220,000 பேரை களமிறக்குவேன் என்று ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார். அந்த களமிறக்க போகின்றவர்களுடைய நிலை இப்படி இருப்பதாக பிரித்தானியாவினுடைய உளவு பிரிவு செய்தி சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு உக்ரைனினுடைய போர்க்களம் இருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.